மியூசிக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதை சார்ந்த நண்பர்களுக்கு வந்து பாடல் எழுதி கொடுக்குற மாதிரி வாய்ப்பு வந்துச்சு. அப்போ வந்து எல்லாருக்கும் ரொம்ப எழுதுறது பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பின்னாடி நம்ம ஒரு படம் எடுக்கலாம், அப்போ அதில் டைரக்ட் பண்ணி அப்போ நம்ம பாட்டு எழுதலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வந்து நான் வந்து மெட்டு அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுதி கொடுக்குற பாடல்கள் வந்து இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இந்த இப்படி வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப அவர்கிட்ட அவர் டியூன் பண்ண பிறகு நான் நினைக்காத ஒன்று, நம்ம யூகிக்க முடியாத ஒன்று இருந்துச்சு. நம்ம விஷயங்கள் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சென்னையில் வந்து, அதற்கப்புறம் வந்து படங்கள் கிடைத்து அந்த படங்களில் நம்ம வந்து எழுதி ஒரு பெரிய பெரிய படங்களில் எழுதி அது எல்லாருக்கும் ரீச் ஆகுது இல்லை, ரீச் ஆகி போய் எல்லாரும் அதை பாடுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அது கிடைக்கிற சந்தோஷமே வேறு. அனுபவங்கள் வந்து பேசும் நம்ம வரிகளில், அது மாதிரி படிப்பினையும் பேசும் அனுபவங்களும் பேசும். இது அந்த அனுபவங்கள் தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் ஷோ. இன்றைக்கி நம்ம ஷோவில் இருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, அதாவது இவர் பாடல்களை கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. டசக்கு 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 டும் டும் இந்த பாடலுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடியிருப்போம், கேட்டு செம்மே என்ஜாய் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ ட்ரெண்டில் இருக்கிற பாட்டு, அதாவது கீர்த்தி சுரேஷே இந்த பாட்டுக்கு பயங்கரமாக ஆடியிருப்பாங்க, மைனரு வெட்டி கட்டி. இந்த பாடலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாடலுடைய சொந்தக்காரர், அதாவது இந்த பாட்டை எழுதின லிரிசிஸ்டே நம்ம கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் முத்தமிழ் டு த ஷோ. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ முத்தமிழ் சார், உங்கள் பேரே வந்து ரியல் நேமே முத்தமிழ் தானா இல்லை வந்து சினிமாக்கு வந்து மாற்றிக்கிட்டீங்களா? ஆமாம், முத்தமிழ் தான், முத்தமிழ் செல்வன் என் பேர். நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி, இந்த துறையில் இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் பேர் மாற்றி வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. என்னோடய இயற்பெயரே முத்தமிழ் தான், முத்தமிழ் செல்வன் சர்டிஃபிகேட் நேமே. சர்டிஃபிகேட் நேமே உங்களது தான். சரி, சினிமாக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு பேர் மாத்திக்கலாம், ஏன்னா சில பேர் எல்லாம் சில பேர் மாத்துவாங்க பேரை. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கா தோணி நீங்க யோசிச்சீங்க? இந்த பேரே வந்து நீங்க சினிமாக்காக வச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நீங்க மாத்தி வச்சுட்டீங்களா கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால பரவாயில்ல, இதுக்கு ஆப்டா இருக்குல்ல, இதுக்கு தகுந்தாற் போல இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயல், இசை, நாடகம் மூணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அது உண்டான விஷயம்தான் திரைத்துறையே அப்படிங்கிறப்ப ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. இல்லை, உங்கள் பேரும் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் எழுதுகிற வரிகளும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் டிசைட் பண்ணீங்க, ஓகே நான் வந்து ஒரு பாடலாசிரியர் ஆகணும், நான் வந்து எழுதணும், பாட்டு வந்து தயாரிக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்போ யோசிச்சிங்க, எந்த வயசில் நீங்கள் சொல்லுங்க? நான் சின்ன வயசுலேருந்தே சும்மா பாட்டு எழுதுறது, பாடுறது, எல்லா விஷயங்களும் கலை சம்மந்தமாக இது எல்லா விஷயங்களும் செய்கிறது தான். மற்றபடி காலேஜ் போன பிறகு வந்து அங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் சரி சினிமாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணதான். இன்ஜினியரிங் முடித்தேன், அதுக்கப்புறம் ஒன் இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சென்னைக்கு வந்து நான் சினிமா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணுறப்ப லைட் மியூசிக்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் நான் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து மியூசிக் லைனில் தான் கொஞ்சம் ஆல்ரெடி நான் ட்ராவல் பண்ணதுனால மியூசிக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ அதை சார்ந்த நண்பர்களுக்கு வந்து பாடல் எழுதி கொடுக்குற மாதிரி வாய்ப்பு வந்துச்சு. அப்போ வந்து எல்லாருக்கும் ரொம்ப எழுதுறது பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பின்னாடி நம்ம ஒரு படம் எடுக்கலாம், அப்போ அதில் டைரக்ட் பண்ணி அப்போ ஒரு நம்ம பாட்டு எழுதலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த வாய்ப்பு முதல்லே கிடச்சிச்சு. சரி ஓகே, ஒரு வேற ஒரு துறையில் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை இயக்குனர் அந்த டிபார்ட்மெண்ட்லேயோ அசிஸ்டண்ட்டாக இருந்தோம்னா நம்மளோட பேர் வெளில வருமா தெரியுமா அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சு. இந்த பாடலாசிரியர் ஆனோம்னா நமக்கு வந்து அந்த பேர் வந்து போஸ்டரில் வரும் அப்படிங்கிறப்ப வந்து சரி ஓகே போஸ்டரில் வருமே இதை நம்ம பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதிலே அப்படியே எல்லா பாடல்களும் எழுத ஆரம்பித்தேன். அது எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அந்த ரெகக்னிஷன் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பாடலெல்லாம் எழுதி எழுதி வர்றப்ப யாராவது ஒருத்தவங்க இது நல்லா இல்லை அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அது சொல்லுவாங்க தான். அது ஒர்க் பண்ணுறப்பே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி நிறைய எழுதுவோம். சில வரிகள் எழுதிட்டு இல்லை இல்லை வேற மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்டு தான், நமக்கே தெரியும். எழுதுறப்ப வந்து சில ஒர்க் பண்ணி நல்லா போயிட்டே இருக்கிறப்போ அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்காத சில வரிகளாக இருக்கும். ஒரு டைம் வந்து நம்மளே நல்லா இருக்குன்னு எழுதிட்டு அப்புறம் இல்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளே மாற்ற வாய்ப்பு இருக்குது. அது இடத்துக்கேற்ற மாதிரி மாறும். அதெல்லாம் சொல்லுவாங்க தான், நம்ம நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு அதை வந்து ஏற்றுக்கிறப்போ நல்லா இல்லைங்கிறதும் ஏற்றுட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏற்றி மாற்றிக்கிடுவீங்க. ஆமாம் ஆமாம். பட் உங்கள் பாடல்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. டசக்கு டசக்கு அந்த பாட்டு, வா மச்சானே இறுதி சுற்றில இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாருமே அந்த பாட்டை தான் ரீல் போடுறாங்க, மைனரை வெட்டி கட்டி கீர்த்தி சுரேஷ் ஆடின பாட்டு.
எல்லா சின்ன பசங்கள்லேருந்து எல்லா செலிபிரிட்டிஸே எல்லாருமே வந்து அந்த பாட்டுக்கு தான் வந்து ரீல் போடுறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதாவது நம்ம நம்ம கலையில் வந்து நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எல்லோரும் போய் சென்றடையணும், நம்ம புகழ் பெறணும், அப்படி தானே ஒரு 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 கலைஞனுக்கு அதுதான் ஆசையாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த பாட்டை எல்லோரும் பாடுறாங்க. நான் வந்து இப்போ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் வந்து நம்ம தமிழ் தெரியாத வேற ஒரு மொழிக்காரங்க வந்து இந்த பாடலை வந்து சின்ன குழந்தைங்க வந்து பாடி அது அதாவது தமிழ் வந்தும் வராமையும் பாடுவாங்க. அந்த இதை நான் பார்க்குறப்ப வந்து சின்ன குழந்தை நம்ம பாட்டை பாடுதே அப்படின்னு அதை கேட்குறப்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர் சூப்பர். ஆமாம், அதான் அது வந்து ஒரு நேஷ்னல் ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு இந்த பாட்டு. ஸோ இந்த மாதிரி பாடல் எல்லாம் சூப்பராக எழுதுறப்ப ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் மெமரி உங்களுக்கு உண்டு? உண்டு, ஒவ்வொரு மெமரிஸ் தான் ஃபுல்லாகவே. ஒவ்வொரு பாட்டும் எழுதுறப்ப ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு இயக்குனர், ஒவ்வொரு குழுவோடு சேர்ந்து பயணிக்கிறப்ப நிறையா விஷயங்கள் நடக்கும். அப்படி வந்து மெமரிஸ்னால் சொல்லப்போனால் நான் வந்து பாடலாசிரியராக ஆனதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான விஷயம் அப்படின்னா வந்து நான் இளையராஜா சாருக்கு எழுதுனது. அப்போ அவருக்கு நான் எழுதி கொடுத்து அதை அவர் டியூன் பண்ணி அந்த பாடல் வந்து உருவான விதங்கள் அதை கேட்குறப்ப சூப்பராக இருக்கே அப்படின்றப்ப வந்து அதாவது நம்ம அவர் இசையில் வந்து நம்ம ஒரு வரி எழுதியிருக்கோமே அப்படின்ற ஒரு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து வீட்டிலலாம் சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாது என்னால். அதான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட இன்னும் நிறையா நம்ம கற்றுக்கலாம் கரெக்டாக. அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டீங்க அவர்கிட்ட? ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீங்கள் வந்து ஷாக்கான விஷயம் அவர்கிட்டன்னு அது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய பாடல் வந்து எழுதி அதற்கப்புறம் தான் மெட்டு அமைச்சாங்க. அப்படிங்கிறப்ப வந்து நான் வந்து மெட்டு அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுதி கொடுக்குற பாடல்கள் வந்து இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இந்த இப்படி வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப அவர்கிட்ட அவர் டியூன் பண்ண பிறகு நான் நினைக்காத ஒன்று, நம்ம யூகிக்க முடியாத ஒன்று இருந்துச்சு. அப்போ வந்து நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாருல, மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க முடிஞ்சிச்சு. அதற்கப்புறம் வந்து அந்த தருணத்தில் வந்து அங்கே அந்த குழு சினிமா திரைய அந்த குழு அந்த படத்தோட குழுவில் இருக்கிறவர் வந்து ஒருத்தர் சார் இந்த மாதிரி இந்த வரி எப்படி வச்சுக்கலாமா அப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு நான் எழுதின பிறகு சொன்னார். அப்போ வந்து அவர் இளையராஜா சார் சொன்னார், அவர் சரியாக தான் எழுதியிருக்காரு, அவர் எழுதியிருக்கிறது ஏன்னா அந்த ரைமிங்கு அந்த ரைமிங்காக அவர் எழுதியிருக்காரு, அப்படி கரெக்டாக இருக்குது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கு வந்து அவர் வந்து என்னோட பாட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தி சொன்னது வந்து எனக்கு பெரிய ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி விஷயங்கள் வந்து அவர்கிட்ட வந்து அவர் அப்போதைக்கு என்னை பாராட்டினார்ல அந்த டைமில், அந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி அவரோட பேசிக்கிட்டு இருக்கப்போ நிறைய அந்த மாதிரி கற்றுக்க முடிஞ்சிச்சு, நிறைய கற்றுக்க முடிஞ்சு. இது ஒரு பெரிய பிளெஸ்டான விஷயம் தானே நான் சொல்லலாமே. அதே மாதிரி உங்கள் கூட வந்து ஸ்கூலில் காலேஜில் ஜூனியர்ஸ் காலேஜ் ஜூனியர்ஸ்ன்னு நினைக்கிறேன், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், சந்தோஷ் நாராயண் அவராக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரு கேங்குங்களா? ஆமாம், கேங்குன்னு சொல்ல முடியாது. நாங்கள் எப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து காலேஜில் வந்து மியூசிக் பேண்ட் ஒன்று இருந்துச்சு. நான் தான் ஃபுல்லாக கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஒரு இன்சார்ஜ் அந்த நான் இருக்கிறப்ப ரொம்ப ஆர்வமாக அதில் வந்து நான் பணிபுரிவேன். அப்போ வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மியூசிக் தெரிஞ்சவங்க அப்போ நம்ம வந்து கேட்போம்ல, அப்போமே கிளாஸ் கிளாஸாக போய் கூப்பிட்றப்ப வந்து அப்போ வந்து சந்தோஷ் நாராயணன் கிடச்சாரு. அவர் வந்து ஃப்ளூட் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இசை பயின்றவர் வர்றப்போ வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் கிடச்சாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து படிப்பு அப்படி இப்படியே கொஞ்சமாக பிரியலாகி இப்போ வந்து மியூசிக் டைரக்டராக இருக்காரு. அப்போ வந்து அந்த மாதிரி சந்தோஷ் நாராயண் கிடைச்சது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திபுனினன் தாமஸ் கனா படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர், அதுக்கடுத்த செட்டு, அதுக்கப்புறம் அடுத்த செட் வந்து அருண்ராஜ காமராஜ் சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் ரொம்ப அவங்களாம் மீக்ரி க்ரியேட்டிவிட்டி அந்த சைடில் நிறையா ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ரொம்ப க்ளோஸாக பழகினது வந்து சந்தோஷ் நாராயணன் கூட. எனக்கு அந்த நான் எங்களுடைய நாங்கள் காலேஜ் பேண்டில் எல்லாரும் இடத்துக்கு போய் வாட்சி இந்த மாதிரிலாம் நிறையா அனுபவங்கள் இருக்குது. அதனால் எனக்கு சந்தோஷ் நாராயணும் ரொம்ப பழக்கம் இருக்குது. மற்றவங்களாம் வந்து சகோதரர்கள் வாங்க இப்படி அந்த மாதிரி பழக்கம், அந்த மாதிரி பழக்கம். இப்போ எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க, எல்லாரும் அவங்கவுங்க துறையில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போயும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், அதாவது வந்து நாங்கள் சென்னையில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப எல்லாருமே ரொம்ப அடிக்கடி பேசிப்போம், அடிக்கடி மீட் பண்ணிப்போம், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்லா வளர்ந்து வெட்ட முடியாத லெவலில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து பிஸியாக இருக்காங்க, அதனால் வந்து நாங்கள் ஒர்க் சம்மந்தமாக அப்பப்போ மீட் பண்ணி அந்த டைமில் வந்து பேசுகிறதெல்லாம் உண்டு. பட் அடிக்கடி முன்ன மாதிரிலாம் பேச முடியுதில்ல, பேச முடியறதில்ல. ஓகே, சூப்பர். ஸோ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன சின்ன பாடல் எழுதி அதுக்கப்புறம் இவ்வளோ வைரல் ஆகிற மாதிரி ஒரு பாடல் வந்து இளையராஜா சார் கூடலாம் ஒர்க் பண்ணி, ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இல்லையா?
எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இப்போ நான் வந்து அங்கே படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து சினிமாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வீட்டில் எல்லாம் யாருக்கும் வந்து ஒரு இஷ்டம் இல்லை. எம்எல்ஏ இருக்கிற பற்றுதல் காரணமாக, பாசத்தின் காரணமாக சினிமாவுக்கு போனால் வந்து அது வந்து நிலையானதாக ஒரு ஜாப் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அவங்களுக்கும் எனக்குமே இருந்துச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணது தான். அப்படி பண்ணி நிறையா ஒரு கிடைக்காம விஷயங்கள் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சென்னையில் வந்து. அதற்கப்புறம் வந்து படங்கள் கிடைத்து அந்த படங்களில் நம்ம வந்து எழுதி ஒரு பெரிய பெரிய படங்களில் எழுதி அது எல்லாருக்கும் ரீச் ஆகுது இல்லை, ரீச் ஆகி போய் எல்லோரும் அதை பாடுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அது கிடைக்கிற சந்தோஷமே வேறு. அதுதான் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. முன்னாடி இப்போ எவ்வளோ கஷ்டங்கள் பட்டமோ அதுக்கு பலனாக தான் இப்போ அப்படிலாம் இருக்குது, அமைஞ்சிருக்கு. சூப்பர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க அமைஞ்சிருக்குன்ட்டு, நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சா இன்னும் ஒர்க் ரொம்ப ஈஸியாகிடும். அந்த மாதிரி உங்கள் துறையில் வந்து மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, லிரிசிஸ்ட் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு ஸ்மூத்தான பாண்டிங் இருக்கணுமா, இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்கணுமா, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணுமா, இல்லை எப்படி ஹவு இட் ஒர்க்ஸ், எப்படி இது ஒர்க்? இது வந்து திரையில் வந்து ஒரு படங்கிறதே வந்து பல பேர் வேலை பார்த்து பலரோட கூட்டு முயற்சினால் வர்றது தான். அப்படிங்கிறப்ப அந்த தனியாக மியூசிக்னு பார்க்குறப்ப அதில் ஒரு பாடலுங்கிறது வந்து பாடலுக்குள்ளே வந்து லிரிக் ரைட்டரு, மியூசிஷியன்ஸு, பாடகர்கள், மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட் அந்த பாட்டுக்குள்ளே மட்டும் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்டை கொண்டு வர முடியும். பாட்டுக்கு முதல் உருவாக்கமாக இருக்கிறது வந்து ஆணித்தனமாக இருக்கிறது வந்து அந்த பாடலும் வரிகளும் இசையும், இது ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்ம ஒரு வரிகளாக இருக்கிற அப்படிங்கிறப்ப வந்து ஒரு முக்கியமான பங்கில் நம்ம இருக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எல்லா விஷயமும் சேர்ந்து வர்றப்ப தான் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது அந்த படத்தில் வந்து இயக்குநர்களாக ஒர்க் பண்ணுறவங்க இயக்குநருக்கு பிடிச்ச மாதிரி, தயாரிப்பாளருக்கு பிடிச்ச மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்ச மாதிரி, இசையமைப்பாளரோட இசைக்கு ஏற்ற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்ம எழுதணும் இருக்கணும். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டரும் ஒரு லிரிசிஸ்டும் சிங்கில் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சிங்கில் இருக்கணும்ங்கிறதே சொல்லலாம் இல்லையா? ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே யார் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக, நீங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக போகும்னா யார் அது? எனக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் அப்புறம் சான்றுடன் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா வரும். எல்லாரோடையுமே நிறைய போகும் நல்லாயிருக்கும். எப்படின்னா மற்றவங்களும் கொஞ்சம் குறைவாக வேலை பார்த்ததுனால அப்படி தோணுது. மற்றபடி இந்த சந்தோஷ் நாராயணோட நிறைய பார்ப்போம். சந்தோஷ் நாராயணோட நான் காலேஜ்லேருந்தே பழகிருக்கிறதுனால நான் என்ன செய்வேன், எப்படி இந்த இடத்துல டைமில் எப்படி எழுதுவேன் அப்படிங்கிறப்ப வந்து எனக்கும் தெரியும். அப்புறம் சந்தோஷ் நாராயண்ட்ட ஒர்க் பண்ணுறப்ப வந்து இது இதுக்கு மேலே வந்து இதை வந்து அவங்க கரெக்டாக எதுவும் தப்பு சொல்ல மாட்டாங்க, இதை சரின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளியராக புரிஞ்சுட்டு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும் சந்தோஷ் நாராயண்ட எழுதுறது. சந்தோஷ் நாராயணன்னே சொல்லலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு லிரிசிஸ்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த வேலையை மட்டும், அதாவது லிரிசிஸ்ட்க்கு என்ன எழுதணும், வரிகள் எழுதணும், அதை ஃபீல் பண்ணி எழுதணும், அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கிராஃப்ட் தெரியும். அதை தாண்டி அதாவது நம்மளுக்கு அரசியல், லிட்ரேச்சர், சோஷியாலஜி அந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து நம்மளுக்கு என்ன நம்ம பண்ணுறோமோ அதில் பர்ஃபெக்டாக பண்ணால் ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து அந்த அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ பாடல் வந்து ஒரு விஷயம் வந்து அது வந்து இப்போ பொன்னியின் செல்வன் அந்த படத்தில் ஒரு பாடல் வருதுன்னா அந்த பொன்னியின் செல்வன் பற்றி தெரிஞ்சாகணும். இதே வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய அப்பா அம்மா அவங்களோட தாய்ப்பாசம் இதுக்கெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதுக்குண்டான குணநலன்கள் அந்த பாசத்தை பற்றி எழுதுறதுக்கு அந்த மாதிரி, அப்புறம் ஒரு டெக்னிக்கலாக ஒரு இப்போ ஒரு ஒரு ஃபோனை பற்றி எழுதுறோம் அப்படின்னா அந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சாகணும். இல்லை ஒரு ரைட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பழமையான கதைகளை வந்து உள்ளே சொல்லணும், பழமையான வாழ்க்கை வரலாறை சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம்னா கொஞ்சம் எளிதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி இல்லைனாலும் அவங்க வந்து நமக்கு எடுத்து கொடுக்க அவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸு அதுக்கு உண்டான உள்ள இன்புட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம நம்மளால் எழுத முடியும். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். அதற்காக அது தெரிஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து புக்கு படித்தவங்க தான் அறிவாளிகள், புக்கு படிக்காதவங்க எல்லாம் அறிவாளிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு விவசாயி வந்து அதை மண்ணை செக் பண்ணிவிட்டு அதில் வந்து விதையை போட்டு அதை பயிரை வளர்த்து கொண்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ பெரிய முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ அவங்களோட அறிவு என்ன அப்படிங்கிறப்ப வந்து அவங்கள பற்றி எழுதுகிறப்ப வந்து நம்மளுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து பெருசாக பயங்கரமாக
படிச்சிருக்கணும் அப்போ தான் அவங்கள பற்றி எழுத முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு அப்பா வந்து 6 பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க மகள்கள் இருப்பாங்க, அவர் வந்து எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு புக்கு படிச்செலாம் தெரிஞ்சிக்க முடியாது. எப்படி வளர்த்து அவங்க கரை சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள் தான் நம்மளுக்கு வந்து அனுபவங்கள் வந்து பேசும் நம்ம வரிகளில். அது மாதிரி படிப்பினையும் பேசும், அனுபவங்களும் பேசும். இது அந்த அனுபவங்கள் தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றீங்க? ஆமாம், தெரிஞ்சிருக்கணும். அதான் எப்படின்னா வந்து அந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அதை வந்து நம்ம புக்கில் பயின்றால் என்ன, அனுபவத்தால் பயின்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான். புக்கில் பயின்றோம்னாலும் நம்ம இந்த உலகத்தில் வந்து மொத்தமே வந்து ஒரு 100 புக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த 100 புக்குமா படிச்சிட முடியும்? ஒருத்தவங்க 10 புக் படிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க 2 புக் படிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க 99 புக்கு படிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க 100 புக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் யாராலையும் முழுசாகவும் படிச்சிக்க முடியாது. அப்போ வந்து நம்ம அளவே சொல்ல முடியாது, யாருக்கு அறிவு நிறையா இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே வந்து இதுக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கடத்துறது, நல்ல விஷயங்களை கடத்தணும், அவ்வளோதான். அந்த மாதிரி சசி வாரி எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கேட்குற பாடல் எல்லாம் ரொம்ப மெலோடி, அதாவது நிறைய அர்த்தம் இருக்கு அதில், அதாவது ஒரு மாதிரி ஒரு கோர்வையாக போகுது, அது கேட்டாலே அதில் ஒரு மீனிங் இருக்கு, அது கேட்கவும் நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து வர பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அதாவது நல்ல பீட் சாங்ஸாக இருக்கு, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கு, அதுக்கு ஒரு மீனிங்கே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த வார்த்தைக்கு மீனிங் இல்லை, அதாவது ஃபுல்லாக கேட்குறப்ப ஜாலியாக இருக்கு, ஆடுறோம் பாடுறோம் அந்த மாதிரி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். வாழ்க்கை முறை ஒரு காலத்தில் வந்து படத்தில் வந்து 5 பாட்டு இருக்கும், அந்த 6 பாட்டுமே வந்து 6 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும் அதோட கால அளவு. அதுக்கப்புறம் பாடல்கள் குறையுது, 3 பாட்டு ஆகுது, அப்புறம் 2 பாட்டு, எங்கள் படத்தில் பாட்டே வேணாம் அந்த லெவலில் வந்து ஒரு பாட்டு வச்சுக்கலாமான்ற லெவலில் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பாட்டை வந்து 1-2 நிமிஷம் வச்சுக்கலாமா, 1 நிமிஷத்தில் வைக்கலாமா, இல்லை பிட் சாங் மாதிரி சின்னதாக வச்சுக்கலாமா, இப்படி யோசிக்கிறப்ப வந்து பாடல்களோட அளவும் குறையுது, பாடலுக்கு உண்டான மதிப்புகள் குறையுது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பாடல்கள் நம்ம என்ன செஞ்சு பாடல்களை கேட்கறதுக்கு யார் ரெடியாக இல்லைன்ற மாதிரி இருக்குது. பாடல்களை தனியாக நான் வேணால் கேட்டுக்கிறேன், படத்தோடு நான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பங்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பாட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த அந்த பாட்டை வந்து அவங்க கேட்கணும், இல்லைனா பாட்டுக்கு வந்து படத்துக்கு பேக்ரவுண்டாக யூஸ் ஆகிற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து வேறு வழியே இல்லாமல் இப்படி தான் எழுதணுன்ற ஒரு கட்டுக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம். அப்போ வந்து நம்ம அந்த பாட்டு எப்படி இருக்கணுங்கிறத வந்து இயக்குனரும் மற்ற அந்த குழுவில் இருக்கவங்களும் தீர்மானிக்கிறாங்க. அப்போ வேறு வேறு மாதிரி நம்ம இயல்பாக இருக்கிறப்ப இப்போ போகிறப்போக்கிலே ஏற்கனவே இருக்கிற மாதிரி எழுதுனா டக்குன்னு வந்து அதை வந்து யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி உடனே அதை கவனிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷாக் மாதிரி வந்து மியூசிக்கலாகவே வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள், ஏதாவது கேட்சியான வேர்ட்ஸ் கொடுங்க அப்படின்றாங்க. இதில் இதெல்லாமே வந்து நம்ம போகிற வேகத்துக்கு வந்து மற்றவங்களை கவனிக்க வைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக செய்யக்கூடியது தான். இப்போ அவங்களே வந்து உட்கார வச்சு வீட்டில் தனியாக நீங்கள் எழுதுங்கன்னா, இண்டிபெண்டாக எழுதுறப்போ வந்து அவங்க போக்குற இயல்பாக எப்படி வேணால் எழுதுவாங்க. படங்கிறது வந்து ஒரு கூட்டு முயற்சி, ஒரு வியாபார நுணுக்கங்கள், வியாபாரத்தன்மை இருக்கிறதுனால அந்த வியாபாரத்துக்கு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுத வேண்டியிருக்கு. இப்போ எப்படி இருக்குது வியாபாரம் அப்படின்னா, ஒரு காலத்து தக்காளி வேறு மாதிரி வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, இப்போ தக்காளி வேறு மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வியாபாரத்துக்கு இந்த கலையை வந்து வியாபாரப்படுத்துறோம்ல, அப்போ வியாபாரத்துக்கு ரெடியாக வரும், அவ்வளோதான். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போக வேண்டியது இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக என்ன மாதிரி பிடிக்கும், அதாவது அந்த காலத்துலலாம் ரொம்ப அர்த்தம், அதாவது சில லிரிக்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து பார்த்தா கூட இன்னும் இவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு நினைக்க தோணுது. இப்போ இருக்கிறதெல்லாம் ஓகே, ஒரு பாட்டு வந்துச்சு, அடுத்த பாட்டு அதை விட பெட்டரான ஒரு பீட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த பெட்டராக வந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் அப்போ எழுதின பாட்டை இன்னி வரையும் வந்து பேசுகிறாங்க, கரெக்டுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லா பாடலும் ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கற்றுக்கல இப்படி தான் எழுதணும் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு படித்து அதுக்குன்னு தனியாக படித்து அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து குருவாக இருந்தது எல்லாமே வந்து அந்த திரைத்துறையில் இருக்கிற பாடல்கள் தான். அப்போ வந்து கண்ணதாசன் சார், வாலி சார், அதுக்கு முன்னாடி வந்து பட்டுக்கோட்டை சார், அந்த மாதிரி நிறைய பேரோட பாடல்களை கேட்டு கேட்டு தான் அதை கேட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த பாடல்கள் தான் நமக்கு குரு மாதிரி. அப்படி இருக்கிறப்ப வந்து அவ்வளோ அர்த்தங்களும் வாழ்க்கை தத்துவங்களும் இசையோட பொதிஞ்ச வரிகளும் கேட்டு தான் வந்திருக்கோம். பட் நமக்கு வந்து இப்போ நீங்கள் இப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கப்போ நம்ம அதை மாதிரியும் எழுத வேண்டியது இருக்குது. ஆனால் நமக்கு நெருக்கம் இல்லாமல் தான் இருக்குது, நமக்கு மனதுக்கு நெருக்கமாக ரொம்ப மெலடி எழுதணும்னு ஆசையாக இருக்கும். படத்தில் மெலடி இப்போ வர்றதே கிடையாது, எல்லாமே டான்ஸ் நம்பர் அந்த மாதிரி தான் இருக்குது. மெலடிஸ் எழுத ரொம்ப ஆசைப்படுவோம், ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது. எப்பயாவது ஒன்று அந்த மாதிரி கிடைக்குது, அதுவும் அதான் படத்தில் இப்போ பாடல்களே குறைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அப்படிங்கிறப்ப வந்து
ஒரு ஏக்கம் இருக்குது அந்த மாதிரி முடியலையே அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆனால் புரட்சி பேசிகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி தான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு இடம் இருக்காது எழுதுறதுக்கு. அதனால வந்து நம்ம அதையும் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அவங்களையும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்மளோட அந்த பழைய தொன்மையான விஷயங்களை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் செய்வோம், முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செஞ்ச ஒரு பாடல் தான் டசக்கு 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 டும் டும். அதுக்கடுத்து என்னங்க டசக்கு 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 டும் டும்னா? ஆக்சுவலாக நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் எல்லாம் மியூசிக் டைரக்டர் இயக்குனர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி வச்சது தான். ஓகே, அதான் இப்படி வந்து ஒரு திரும்பி பார்க்காத டசக்கு டசங்கிறது நம்ம வந்து இப்போ குழந்தைய தாளற்றப்ப ஒரு ஆறாயிரம் ரூபா ஆறு ரூபா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? ஒரு பழு இழுக்கிறாங்க அது அப்போ வந்து ஐலெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு இசை பொதிந்த ஒரு வார்த்தை தான் அது, இசையை சம்மந்தப்பட்ட வார்த்தை தான். அது மாதிரி வந்து தென்பக்கம் வந்து பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் வந்து ஒரு கேங்காக சேர்ந்தாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியிலெல்லாம் வந்து சொல்லுவாங்க, அதை வந்து இப்படி போனால் டசக்கு 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 டுண்டும் டசக்கு 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 டுண்டும் டசக்கு 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 டுண்டும் அப்படி சொல்லுவாங்க. அவ ஜலபல ஜலபல கும்தலக்கா இதெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் டசக்கு. அந்த பாடலில் முதல் முதல்ல அதை வைக்கிறப்ப வந்து டக்குன்னு கேட்குறப்ப ஒரு வித்தியாசமாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே அதை வச்சுக்கிட்டோம். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு, மக்கள் மனதில் வந்து ரொம்ப ரீச் ஆகிடுச்சு அந்த பாடல். ரீச் ஆகிடுச்சு, சூப்பர். ஒரு பாட்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா இன்றைக்கி தான் நாங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் வந்து சொல்ல காத்துட்ருக்காரு.